இன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் இந்தியன் டூ ஷங்கர் டைரக்ஷனில் கமல்ஹாசன் மெயின் லீடில் நடிச்சிட்டு இருக்கிற படம் இந்தியன் டூ டூ தௌசண்ட் செவன்டீனில் தில் ராஜு ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணினாங்க அப்புறம் பெரிய டிலேக்கு அப்புறமா லைக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொன்னாங்க அதுக்கப்புறமாவும் பெரிய டிலே அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன் ஐயங்கரன் கருணாமூர்த்தி மேலே இது சம்மந்தமாக கேஸும் கொடுத்துருக்காங்க லைக்கா ப்ரொடியூஸ் பண்ற படங்களை கருணாமூர்த்தி தான் பார்த்துட்டு இருந்தார் இப்போ அவர் லைக்காவோட படங்களை தன்னோட ஐயங்கரன் ப்ரொடக்ஷனுக்கு கருணாமூர்த்தி குறைஞ்ச விலைக்கு மாத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் வந்தா ராஜாவா தான் வருவேன் இந்தியன் டூ இந்த ரெண்டு படத்தையுமே லைக்காவோட நாலேஜ் இல்லாமலேயே கருணாமூர்த்தி ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் பல கம்ப்ளைண்ட்ஸை அவர் மேல சொல்லியிருக்காங்க இப்போது லைகா சுபாஷ்கரனோட நேரடி பார்வையில இந்தியன் டூ படத்தை லைகா ப்ரொடியூஸ் பண்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் சூர்யா கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா மெயின் லீட்ல நடிச்சு ஓடிட்டு இருக்கிற படம் காப்பான் மோகன்லால் சாய்ஷா ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விவசாயத்தோட முக்கியத்துவத்தை பேசியிருந்தாங்க இதனால தமிழ்நாடு காவேரி டெல்டா விவசாயிகள் கூட்டமைப்பு சூர்யாவையும் கேவி ஆனந்தையும் சந்திச்சு தங்களோட பாராட்டுக்களை கார்த்தி ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடக்ஷனில் பாகிராஜ் கண்ணன் டைரக்ஷனில் கார்த்தி மெயின் லீடில் நடிச்சிட்டு இருக்கிற படம் சுல்தான் ராஷ்மிகா மந்தனா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க இந்த படம் திப்பு சுல்தானோட லைஃபை பேஸ் பண்ணி எடுக்கிறதா நினைச்சிட்டு சில அமைப்பினர் இந்த படத்துக்கு எதிராக ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்துக்கும் திப்பு சுல்தானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆனால் ஒரு படத்தில் எந்த விஷயங்களை காட்டலாம் காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற உரிமை தணிக்கை தான் இருக்கு அதை தவிர்த்து அந்த படைப்பு குறித்தும் எல்லா உரிமையும் படைப்பாளிக்கு மட்டும்தான் இருக்கு தனிநபர்களும் அமைப்புகளும் தங்களோட விளம்பரத்துக்காக படத்தை எதிர்க்கறதுங்கிறதுக்கு கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் அஜித் மெயின் மெய்டீரியில் நடித்த விஸ்வாசம் படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்தோட பீஜிஎம்மை இப்போது மார்ஜவான் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆடியோ லேபிள் கிட்டே இருந்து எனக்கு எந்த தகவலும் வரலன்னு சொல்லியிருக்காரு விஸ்வாசம் பீஜிஎம்மை காப்பி அடிச்சு மார்ஜவான் ட்ரெய்லரில் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்களாங்கிற கிளாரிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் பெட்ரூம் அதே கண்கள் படத்தை டைரக்ட் பண்ண ரோகின் வெங்கடேஷன் டைரக்ஷனில் தமிழ்னா மெயின் லீடில் நடித்து முடிச்சிருக்கிற படம் பெட்ரூம் ஹாரர் காமெடி ஃபிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற இந்த படத்தை அக்டோபர் லெவன்த் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் அருண் விஜய் குற்றம் இருபத்தி மூன்று தடம் படங்களோட வெற்றிக்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள் மாஃபியா பாக்ஸர் அண்ட் அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ஸை கைவசம் இருக்காரு இந்த படங்களுக்கு அடுத்ததாக அறிவழகன் டைரெக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க குற்றம் இருபத்தி மூணு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அறிவழகன் நயன்தாரா மெயின் லீடில் நடிக்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தார் பட் படம் ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு இருந்ததுனால அறிவழகன் அருண் விஜயோட படத்துக்கு மூவ் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க